சவுக்கு சங்கர் பேசியது மிகவும் தவறான ஒரு உதாரணமாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. எல்லோரையும் வருத்தமடை செய்தது. அதனால் அரசாங்கம் அவரை கைது செய்திருப்பது தவறில்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்து. கூளை முடுக்கெல்லாம் பரவி இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் பல கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் ஆளுங்கட்சியினரே போதை மருந்து கடத்தலிலும் போதை மருந்து வியாபாரத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்தக்க விஷயம். உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? தேனி மக்கள், தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் உறுதியாக என்னை வெற்றி பெறச் செய்வார்கள். சவுக்கு சங்கருடைய விஷயம் வந்து பூதாகரமாக போயிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் பேசியது மிகவும் தவறான ஒரு உதாரணமாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரை பற்றியோ சக அமைச்சர்களை பற்றியோ காவல்துறை அதிகாரிகளை பற்றியோ பெண் காவல்துறை அதிகாரிகளை பற்றியோ காவலர்கள் பற்றியோ அவர் கூறிய கருத்து உண்மையிலேயே எல்லோரையும் வருத்தமடைய செய்தது. அதனால் அரசாங்கம் அவரை கைது செய்திருப்பது தவறில்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்து. தமிழ்நாட்டில் சட்டம் ஒன்று சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் பரவி இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் பல கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் பெண்களை அசிங்கப்படுத்துவதற்கும் அது முக்கிய புள்ளியாக இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஆளுங்கட்சியினரே போதை மருந்து கடத்தலிலும் போதை மருந்து வியாபாரத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்தக்க விஷயம். அதனால் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.